என் அருமை மனைவி கமலாவிற்கு அப்படி ஒரு ஆசை தோன்றியிருக்க வேண்டாம். ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க வேண்டும் என்று ஒரு நாள் சொன்னாள். ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று பலர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் கமலாவின் ஆசை என் துன்பங்களுக்கு காரணமாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்திருந்தாலும் என்னால் ஒன்றும் செய்திருக்க முடியாது என்பது வேறு விஷயம். கமலா தினமும் ஏதாவது ஒரு கிளப், குழு, சங்கம் அமைப்பு நடத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாள். மாதர் இசைக்குழு, சமையல் ராணி குரூப், சமூக சேவை மன்றம், தையல் பிரியர்கள் குழு, யோகா கிளாஸ் என்று போவாள். ஒவ்வொரு நாளும் போய் வந்த பிறகு எனக்கு சின்னதும் பெரியதுமாய் செலவு வைப்பாள். புது புடவை, வித்தியாசமான டீப்பாய், மாடர்ன் ஓவியம், நவ திருப்பதி சுற்றுலா என்று பல பல. அவளுக்கு எப்படி நாய் வளர்க்கும் ஆசை ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அதை தெரிந்து கொண்டும் ஒன்றும் ஆக போவதில்லை என்பதால் அதை பற்றி யோசிக்காமல் நாய்க்குட்டி எங்க கிடைக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன நாய் உனக்கு வேணும்? நல்ல ஜாதி நாய்னா பணம் செலவாகுமே. தெருக்கோடி குப்பை தொட்டிக்கிட்ட ஒரு கருப்பு சொறி நாய் கிடக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுங்கோ, செலவே இருக்காது. இல்லாட்டா ஒண்ணு பண்ணுங்கோ, இப்பதான் எங்க பார்த்தாலும் ஓ போடுன்னு கத்துறாளே, அதனால நாய்க்கும் ஒரு ஓ போட்டு ஒரு ஓநாய்க்குட்டி வாங்கி வந்துருங்க. அது என்ன நன்னா பராண்டிடும், உங்களுக்கு பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என்றாள் கமலா. எப்போ எனக்கு டயபெட்டிஸ் போய் டாக்டர் பால் பாயசம் சாப்பிடலான்னு சொல்றாரோ அப்போ ஓநாய் வாங்கித்தரேன். சரி, என்ன நாய் வேணும் என்று சற்று முறைப்புடன் கேட்டேன். ஒரு பாம் குட்டி இருந்தா அழகா இருக்கும். பாம் குட்டியா? அப்படின்னா பாமரேனியன், புசு புசுன்னு வெள்ளையா அழகா இருக்குமே. நாய்களை பத்தி ஒன்னும் தெரியாத ஞான சூன்யமா இருக்கேளே. சரி சரி, ஒரு நாய்க்குட்டிக்கு ஏற்பாடு பண்றேன் என்றேன். அடுத்த வாரம் நாயாய் திரிந்து பேயாய் அலைந்து ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வந்தேன். ரேஷன் கார்டு அரிசி கூப்பன் வாங்குவது இந்த அலைச்சலுக்கு முன் வெறும் தூசு. கமலாவிற்கு வாயெல்லாம் பல். ஐயோ என்ன அழகு, வாடா செல்லம், இதுக்கு பேர் கண்மணின்னு வைக்க போறேன், பாக்குற பார்வையை பாரு என்று கூறிக்கொண்டே அந்த நாய்க்குட்டியை அள்ளி அணைத்து கொண்டாள். என்ன ஒரு புசு புசு, என்ன வெளுப்பு, எத்தனை மெத்து. அழுது வடிகிற வெள்ளை கலர் நாய்க்குட்டியை வச்சுட்டு இந்த மைத்திலி கண்ணன் அவ்வளவு அலற்றாளே. என் கண்மணியை பார்த்த பிறகுவாது ஜம்பத்தை குறைச்சுக்கிறாளான்னு பாக்குறேன் என்றாள். ஓஹோ, அப்படியா செய்தி, மைத்திலி கண்ணன் தானா வில்லன்? அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம், அவன் நாய்க்குட்டி வளர்க்குறா, அதுவே ஒரு புலி, காண்டா மிருகம், திமிங்கிலம்னு வளர்க்காம இருந்தாளே. வாழ்க மைத்திலி கண்ணன். அடுத்த ஒரு வாரம் கமலா அந்த நாய்க்குட்டிக்கு பிளேட், கப், படுக்கை, போர்வை என்று வாங்கி வந்தாள். நாய் பிஸ்கட்டுகள் இத்தனை வகையில் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படும்படி வகைக்கு ஒன்றாக வாங்கி வந்தாள். வெல்வெட்டில் கழுத்துப்பட்டை வாங்கி அதில் கண்மணி என்று எம்ப்ராய்டரி பண்ணினாள். நாய் சோப் ஷாம்பு என்று செலவு பண்ணினாள். சில சமயம் மடியில் வைத்து தட்டி தூங்க பண்ணினாள். கூடவே தாலாட்டு பாட்டு வேற. கண்மணி ரொம்ப கெட்டிக்கார நாய். கமலா பாட ஆரம்பித்ததும் கண்ணை மூடிக்கொண்டு விடும், தூங்குவது போல் பாசாங்கு செய்யும். கமலாவின் இசை என்னும் இம்சையிலிருந்து தப்பிக்க வேறு வழி? வீட்டு வாசலில் நாய் ஜாக்கிரதை என்று போர்டு போட வேண்டும் என்றால் உன் கண்மணிக்கு குறைக்க கூட தெரியல, போர்டு இதுக்கு அனாவசியமா என்று கேட்டேன். ஐயோ சமத்தே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பூட்ஸ் காலோட வந்து குழந்தைய மீச்சிட போறாங்களோன்னு எனக்கு பயம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷர்ட் கூட இல்லாம வருவாங்க, ஆனா லாடம் அடிச்ச பூட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க என்றாள். குழந்தைய பாதுகாக்க அப்படி ஒரு போர்டை வாங்கி மாட்டினேன். ஒரு நாள் வெளியே போய்விட்டு வந்து வீட்டுக்குள் நுழைந்த போது உள்ளே கமலா யாரோ ஒரு மாமியிடம் பேசுவது கேட்டது. மாமி, நம்ப மாட்டேன், மத்தியானம் டிவியை போட்டுட்டு கண்மணியை மடியில வச்சுட்டு படுத்துட்டுருந்தேன். அப்போ சுதாமாத்தி டெலிஃபோனில் கூப்பிட்டா, நாய் அப்படியே விட்டுட்டு போய் பேசிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அப்படியே வெச்ச கண்ணை எடுக்காமல் பார்த்துட்டு இருந்தது. சீரியல் முடிஞ்சிடவே டிவி அணைச்சிட்டு இதை தூக்குறேன். கல்பூரம் அடித்து சத்தியம் பண்ணால் கூட உங்களுக்கு நம்பிக்கை வராது. நாய்க்குட்டி கண்ணில் நீர் தழும்பியிருக்கு. சீரியலில் யாரோ அடர்றத பார்த்து இதுங்கண்ணிலும் கண்ணீர் வந்திருக்கணும். நம்புறேன் மாமி, வாயில்லா ஜீவங்கிறதுனால அதுங்களை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உங்கள் நாய்க்குட்டிக்கு உடம்பெல்லாம் மூளை, அர்ஜென்ட்டாக ஒரு 500 ரூபா கைமாத்தா வேணும். உனக்கு இல்லாததா என்றாள் கமலா. 500 என்ன, 5000 கேட்டிருந்தால் கூட கமலா கொடுத்திருப்பாள். அந்த மாமி ஐஸா வைத்தாள், ஐஸ் மலையையே அல்லவா வைத்திருந்தாள். ஏன்னா நாய்க்குட்டிக்கு சாதமே சாட மாட்டேங்கிறது என்றாள் ஒரு நாள் காலை. கொஞ்சம் ஊட்டி விட என்றேன் கிண்டல் கலக்காத குரலில். ஊட்டி பார்த்தேன், சாப்பிடல. காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, நிலா நிலா ஓடி வா, இப்படிலாம் பாட்டு பாடி ஊட்டி பாரு. என்ன சொன்னேன், இது இங்கிலீஷ் நாய்க்குட்டி, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பண்ண பாட்டை தான் அது பாடணும். நீங்க ஏதாவது தத்து பித்துன்னு உங்க அம்மா பாட்டி பாடின பாட்டையெல்லாம் பாடி அதை மூளையை கெடுத்துட போறேன் என்றாள். அதன் பிறகு வீட்டில் ஏதோ கிண்டர் கார்டன் பள்ளி மாதிரி ஒரே ரைம்ஸ் தான். கமலா வெங்கடேச சுப்பிரமாதம் வீட்டில் பாபா பிளாக்ஷிப் பாடி சூட் போட்டுக்கொண்டு ஹரிகதா காலட்சேபம் செய்தது மாதிரி இருந்தது. கிழக்கும் மேற்கும் ஒன்று சேராது என்று ஒரு பழமொழி கண்டு அதை பொய்யாக்கி விட்டாள் கமலா. ஒரு நாள் இரவு திடீரென்று கண்மணி வாழ் வாழ் என்று குறைத்தது. கட்டியிருந்த செயினிலிருந்து இழுத்து கொண்டு ஓட முயற்சது.
கமலா எவ்வளவோ நல்லபடியாக சமாதானப்படுத்த பார்த்தாள். அதட்டி பார்த்தால் நாய் குறைப்பதை நிறுத்தவே இல்லை. அப்போது பீரோவின் அடியிலிருந்து ஒரு மூஞ்சுரு வெளியே ஓடி வந்தது. அதை பிடிக்க நாய் தாவ நாயை கட்டியிருந்த டீபாய் சாய அதன் மேலிருந்த கண்ணாடி ஜாடி கீழே விழுந்து ஒரு சவுண்ட் எஃபெக்டுடன் 1000 சுக்கலாக உடைய வீட்டு காலிங் பெல் அடித்தது கீழ் வீட்டு பரமசிவம். 3 கண்ணுடன் வந்தவர் 3வது கண்ணை திறந்துவிட தயாராக இருந்தார். அவ்வளவு கோபம். என்னையா, ராத்திரி 12 இப்படி கத்தலும் சத்தமும், மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? இல்ல பரமசிவம், நம்ம நாய் வந்து நாய் பேய் நாயெல்லாம் வளர்க்கறத முதல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல தடை பண்ணணும். இல்ல, ஊர்ல ஒரே கொலை கொள்ளையா இருக்கு. நாய் இருந்தா எதுக்கும் பாதுகாப்பு என்று இழுத்தேன். எதுக்குயா பாதுகாப்பு? நம்மகிட்ட என்ன, கிலோ கிலோவா நகை இருக்கு, இல்ல சூட்கேஸ் சூட்கேஸா கருப்பு பணம் இருக்கா என்று கருவிக்கொண்டே போனார். அவர் கத்தலை கேட்டு பயந்து கண்மணி சுருண்டு படுத்து தூங்கிவிட்டது. மறுநாள் காலை கீழ் வீட்டில் பரபரப்பு. இன்கம் டாக்ஸ் ரெய்ட். பரமசிவம் வீட்டிலிருந்து ஏகப்பட்ட கருப்பு பணம் நகைகள் என்று அள்ளி கொண்டு போனார்கள். வேணும் வேணும், நன்ன வேணும், என் குழந்தைய பழிச்சா இப்படித்தான் தொல்லைகள் வரும் என்றாள். அதன் பிறகு, நான் ஏன் கண்மணியை பத்தி வாயை திறக்க போறேன்? என்கிட்ட கருப்பு பணம் இல்லைன்னாலும் தொல்லை வராது என்பது என்ன நிச்சயம்?